என்னென்னோமோ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நான் என்ன கால் கொடுக்க போறேன் அப்படினா ஒன் செகண்ட் இருங்க மேடம் இன்னும் டெஸ்க்டாப்லயே கொஞ்சம் பண்ணி காட்டுங்க மேடம் என்ன டெஸ்க் வர முடியுங்களா இதே மாதிரி தான இருக்கு உங்களுக்கு சிஸ்டம் ஆ இது இதே மாதிரி தான் இருக்குதுங்க ஆ ஓகே இப்போ நம்ம பவர் கிரிட் வந்து நாளைக்கு பையிங் எடுத்துக்கறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பவர் கிரிட் அப்படினு சொல்லிட்டே சொல்லி தரேன் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் ரெக்கார்டும் அனுப்பிச்சு விடுறேன் கோ த்ரூ பண்ணுங்க பவர் கிரிட் ஆட் பண்ணுங்க மேடம் இந்த மாதிரி நாளைக்கு ஒரு அஞ்சு ஆறு ஸ்டாக் சொல்றேனா ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்கிரிப்டையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டிரேடிங் இருக்கு ஒன்னு காலையில மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி பை கொடுத்து ஏஎம்ல ஆர்டர் போடுறது ஒரு டைப் இந்த ஏஎம் ஆர்டர் அப்படிங்கிறது ரெண்டு வகை இருக்கு ஒன்னு ஆர்டர் அந்த ஸ்கிரிப்ட் வந்து அன்னைக்கு ட்ரை பண்ணி அன்னைக்கு செல் பண்ண முடியாது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து என்ன ஆகும்னா ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும் சில ஸ்டாக்ஸ் வந்து அன்னைக்கே வாங்கி நம்மளால அன்னைக்கே விற்க முடியாது ஓகேவா அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்க முடியாது கம்பல்சரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கி ரெண்டு நாள் வச்சுதான் விற்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் டி பிளஸ் டூக்கு அப்புறம் தான் வந்து கிரெடிட் ஆகுற மாதிரி இருக்கும் இது ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் ஒரு சில சமயங்கள் அந்த பங்கு வந்து லோயர் சர்க்கியூட்ல ஓபன் ஆச்சு இல்ல அப்பர் சர்க்கியூட்ல ஓபன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடும் ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஆர்டர் இருக்கு இதுல எந்த டைப் ஆஃப் ஆர்டரை நம்ம சூஸ் அதனால இது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கறத நீங்க கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா ஆப்பர்ச்சுனிட்டி எங்க கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுல வந்து நீங்க ரெண்டு இருக்கு ஒன்னு ஏஎம் ஆர்டர் போட்டீங்கன்னா ரிஸ்க் இருக்கு லைக் கேப் அப்ல ஓபன் ஆச்சுன்னா உங்களுக்கு பை ஆயிடும் திரும்ப மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இமீடியட்டா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஏஎம் ஆர்டர் போடாதீங்க ஒன்பதே காலுக்கு மார்க்கெட் ஓபன் ஆகும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த பவர் கிரிட் ஸ்டாக்குக்கு பை கால் வந்து 228 மேல பை கொடுக்குறேன் அப்படின்னா மார்க்கெட் ஓபன் ஆகட்டும் 10 minutes கேண்டில் வச்சுக்கோங்க முதல் கேண்டில் எப்படி ஓபன் ஆகுதுன்னு பாருங்க 228 அந்த லெவல தாண்டும் போது பை பண்ணுங்க இத வந்து நீங்க மார்க்கெட் ஓபன் ஆன உடனே கூட பண்ணலாம் எப்படி பண்ணணும்னா பை போட்டுட்டு இங்க SLM இருக்கு பாத்தீங்களா இத செலக்ட் பண்ணிட்டு என்ன ரூபாய் 228 ஆர்டர் போடுறோம் பை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஆர்டர் பெண்டிங்ல இருக்கு மார்க்கெட் இல்லைங்கிறதுனால இது வந்து ரிஜெக்ட் ஆகுது நாளைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகுற டைம்ல காலையில ஓபன் ஆகும் போது எப்படி ஓபன் ஆகுதுன்னு பாத்துட்டு பைன்னு கொடுத்து இப்ப 227.50 ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன தேவை 228 தாண்டினாதான் பை கொடுக்குறோம் ஸோ அப்ப SLM SL வேண்டாம் SLM ஏன்னா SL ப்ரைஸ் போடணும் ட்ரிகர் ப்ரைஸ் போடணும் இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அதனால நான் அதை இன்னும் மாடிஃபை பண்ணிட்டேன் SLM குள்ள வாங்க ட்ரிகர் ப்ரைஸ்ல என்ன ரேட்ல வேணுமோ என்ன ரேட்டை தாண்டினா அந்த ரேட்ல பை ஆகணுமோ அந்த ரேட்டை போட்டுட்டு பையின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்டர் பெண்டிங்ல இருக்கும் எப்ப அந்த ரேட்டு வருதோ அப்பதான் பை ஆகும் இதுக்கு இதுதான் வந்து ஆக்சுவலி நம்ம ட்ரேட் பண்ற ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இதை நீங்க இன்னும் ஈஸியஸ்டா பண்ணலாம் எப்படி பண்ணலாம் தெரியுமா முதல் கேண்டில் 228 பிரேக் பண்ணட்டும்
செகண்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் பை பண்ணுங்க. இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து காலையில கேஆர்பிஎலுக்கு வந்து நம்ம பை கொடுத்துருவோம், ஓகேங்களா? ஸோ கேஆர்பிஎல் வந்து என்ன லெவல்ல பை கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருநூத்தி 291.80 மேல பை கொடுத்தோம். ஓகே, இன்னைக்கு காலையில இந்த ஸ்டாக் ஓபன் ஆனது 289. ஓகே, நம்ம எந்த லெவல்ல பை கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நமக்கு கம்பல்சரி வந்து பை லெவல் வந்து 291.80 கட் பண்ணாதான் பை பண்ணணும். அந்த ரூல்ஸை மிஸ் பண்ணாதீங்க. முதல் கேண்டில் 289.70, செகண்ட் கேண்டில் 292.60. ஸோ நமக்கு எப்ப வந்து நம்ம கொடுக்குற அந்த ரேட்டை டச் பண்ணி கிராஸ் ஆகி முடியுதோ அதுக்கப்புறமா கன்ஃபர்மேஷன் கிடைச்சா பை பண்றது ஒரு சில ஸ்ட்ராட்டஜி. சீங்க பாருங்க, முதல் கேண்டில் பிரேக் அவுட் கொடுக்கல, செகண்ட் கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. செகண்ட் கேண்டிலுடைய பிரேக் அவுட்டை எப்ப கட் பண்ணுது, இந்த கேண்டில் தான் கட் பண்ணுது. அப்ப இந்த கேண்டில் தான் நீங்க பை பண்ணுவீங்க. இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஜென்ரலா மார்க்கெட்டுக்குள்ள வரவங்க, பிகினரா இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ரிஸ்க் இல்லாம ட்ரேட் பண்ண முடியும். அதாவது நம்ம எந்த லெவல்ல கொடுக்குறோமோ அந்த லெவலை கிராஸ் பண்ணி கேண்டில் முடியணும். எப்ப வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ, மேபி அது வந்து ஒரு 2-3 கேண்டிலுக்கு அப்புறம் கிடைச்சதுன்னா, அந்த 2-3 கேண்டிலுக்கு அப்புறம் தான் பை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்றவங்க கண்டிப்பா அதிகமான குவான்டிட்டி எடுத்துட்டே போக கூடாது. ஃபர்ஸ்ட் எத்தனை குவான்டிட்டி எடுக்கணும்னா 2-3 தான் எடுக்கணும். 2-3 தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண குவான்டிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நிறைய பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணாம எடுத்த உடனே பை பண்றது, பை பண்ணிட்டு ஆர்டரை போட்டுட்டு போய் அடுத்த வேலையை பார்க்குற கான்செப்டே வேணாம். 1 மணி நேரம் தான் இந்த ட்ரேடிங்க்கு தேவை, 1-1.5 மணி நேரம். ஸோ 1.5 மணி நேரங்கிறது ரொம்ப 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 ஷார்ட் பீரியட் தான். இன்னைக்கு காலைல பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா என்னுடைய ட்ரேடிங்கை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேனோ அதே தான். இதில் நான் வந்து எப்போதுமே நான் ட்ரேடிங்க்கு ரொம்ப மச் டைம் கொடுக்க மாட்டேன். ரெண்டாவது, மார்க்கெட் வந்து ஒரு நிலையா ஒரு நாள் ஃபுல்லா ஒரே நிலையில இருக்காது. காலையில பாசிட்டிவா ஓபன் ஆகுதுன்னா அடுத்து கொஞ்சம் மாடரேட் ஆகும். இந்த மாதிரியான சூழ்நிலையில மார்க்கெட்ல வந்து ரொம்ப நேரம் நம்ம உட்காந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்னா இட் வில் பி ரிஸ்க். ஸோ நீங்க வந்து 3 types of trade. 1, AMOல போடுறது, அது எல்லாருக்கும் செட் ஆகாது, ரிஸ்க் அதிகம் இருக்கு. 2வது, மார்க்கெட் ஓபன் ஆன உடனேயே என்ன பை லெவல் கொடுத்துருக்கோமோ அந்த பை லெவலை அப்படியே ஆர்டர் போடுறது. இப்போ 228 பவர் கிரிட் வந்து 228 தான் பை. உடனே மார்க்கெட் ஓபன் ஆன அடுத்த செகண்டே 228 பையிங் போட்டு வச்சிருது. எஸ்எல்எம்ல போடணும். எஸ்எல்ல போட்டு நார்மல் லிமிட்ல போட்டீங்கன்னா மார்க்கெட் ரேட்ல பை ஆயிடும். எஸ்எல்எம்ல தான் போடணும் பை. எஸ்எல்எம் 228 ட்ரிகர் பிரைஸ் போட்டு பை கொடுத்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கும். எப்ப 228 வருமோ அப்ப கவர் ஆகும். இது செகண்ட் டைப். 3வது டைப் என்னன்னா, முதல் இந்த 228 லெவல ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணணும். 915 ஓபன் ஆகி 925 முடிகிற ஃபர்ஸ்ட் கேண்டில் 228 முடியணும். செகண்ட் கேண்டில் இந்த 228.10 228.15 பிரேக் பண்ணணும், அப்பதான் பை பண்ணணும். சப்போஸ் இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், முதல் கேண்டில் 228.50 முடிஞ்சிருச்சு, நீங்க கொடுத்தது 228.10 தான், 228 தானே, ஆனா அது 229 முடிஞ்சிருச்சு, இப்ப அடுத்த கேண்டில் நான் பை பண்ணலாமா? பை பண்ணலாம், தப்பே இல்லை. ஆனா இப்ப 228 பையிங்க்கு நம்ம 227 2 points தானே ஸ்டாப் லாஸ் கொடுப்போம். இப்ப நீங்க 229 பை பண்ணீங்கன்னா அங்க எடுக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் 3 points. அப்ப நீங்க 300 ரிஸ்க் எடுக்க அங்க தயாருன்னா தாராளமா என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ ட்ரேடிங்ல இவ்வளோ விஷயம் இருக்கு. அப்புறம் இது ஸ்டாக்ஸுக்கு. ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்மார்ட்டு. இப்போ நம்ம நிஃப்டியை ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம வந்து மார்க்கெட் ட்ரெண்டு நிறைய இருக்கு. அதுவும் நிஃப்டியில கால் கொடுக்கும்போது சிம்பிளா அப்படி சொல்ல முடியாது, நிறைய விஷயம் இருக்கு. இப்போ நான் வந்து நிஃப்டி 17600 ஆட் அப்படின்னு சொன்னா ஆட் தான். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க, அதை ஆட் ஆகட்டும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அந்த ஸ்கிரிப்ட், அந்த ஸ்டாக் வந்து எப்படி மேல போகும் அப்படிங்கறத நீங்க வாட்ச் பண்ணுங்க. 17600 கால நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி சார்ட்டை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன்.
ஓபன் பண்ணி 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த கேண்டில் இப்ப இது வந்து ஆல்ரெடி புல்லிஷ்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ்ல இருக்கு. இப்ப மார்க்கெட் ஓபன் ஆன உடனே அடுத்த கேண்டில் புல்லிஷ்ல பிரேக் அவுட் கிடைக்குதுன்னா நம்ம பை பண்ணலாம். அதே மாதிரி நான் 115 சொல்றேன், மணி இமீடியட் 115 அப்படிங்கறத தாண்டி நீங்களும் அனலைஸ் பண்ணுங்க டெக்னிக்கலி நல்லா இருக்கா. சோ 115 நான் ஓகே பை. பிளைண்ட் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா மார்க்கெட்ல ஹியூஜ் ரிஸ்க் வரும். இன்னைக்கு ஆக்சுவலி 17,400 பை தான், பட் நிறைய பேர் ரொம்ப ஸ்மார்ட்டா 115 மேல அதாவது செகண்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுத்து பை பண்ணி 130 சூப்பரா கட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க நம்மளுடைய ஒரு 6 மாசம் பிராக்டிஸ்ல இருந்தாங்க, நல்லா பண்ணாங்க இன்னைக்கு சூப்பரா. சோ அந்த மாதிரி இப்ப நம்ம 17,500 புட்டு கொடுத்தோம், அதுல கன்ஃபர்மேஷன் கிடைக்கவே இல்லை, நிறைய பேர் என்ட்ரி கொடுக்கவே இல்லை. ஏன்னா அது கன்ஃபர்மேஷனே கொடுக்கல, 125 மேலதான் கன்ஃபர்மேஷன். சோ இதெல்லாம் நீங்க இன்னைக்கே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண 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 இதெல்லாம் புரிஞ்சிடும். அடுத்து ஒரு 10-15 நாள்ல நீங்க எல்லாருமே ஓனா செல்ஃபா சூப்பரா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. சோ இப்படிதான் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். இதுலதான் வந்து பேசிக்கா நம்ம இந்த மாதிரிதான் 3 டைப் ஆஃப் ஆர்டர் இருக்கு. இதுல எந்த டைப் ஆர்டர் உங்களுக்கு செட் ஆகுமோ அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆறுமுகம் சார், வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே மேடம், இப்ப நீங்க சொன்னது இப்ப SLM அந்த ஆப்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்லீங்களா, வேற எதுவும் பண்ணக்கூடாதுங்களா? SLM மட்டும்தான், வேற எதையுமே நீங்க மாத்த தேவையில்லை. சரி மேடம், இப்ப நீங்க நான் காலையில ஓபன் ஆனப்பட 228 வச்சுட்டு ஒரு 2 ஸ்டாக் வாங்கி வச்சிடறேங்க மேடம், அது கம்ப்ளீட் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அதுக்கு ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறதுங்க மேடம்? இந்த SL செல்லன் இருக்கு பாத்தீங்களா இங்க? ஆமாங்க, ரெண்டு டைப்பா நீங்க ஆர்டர் போடலாம் சார். ஒண்ணு இங்க போய் செல் பண்ணலாம், இல்லனா போர்ட்போலியோன் இருக்குல்ல, ஆமாங்க, இதுல போய் நீங்க ஆர்டர் முடிச்சிருந்தீங்க, இங்க உங்களுக்கு ஆர்டர் பை ஆயிடுச்சுனா இங்க காட்டும். இத கிளிக் பண்ணி ஸ்கொயர் ஆப்னு கொடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அதுவே ஸ்கொயர் ஆப் காட்டும். நீங்க ஜஸ்ட் ரேட்டை மட்டும் மாடிஃபை பண்ணா போதும். ஸ்கொயர் ஆப்னா என்னங்க மேடம்? ஸ்கொயர் ஆப்னா விக்கிறது, அதாவது வாங்கி ஸ்கொயர் ஆப்னா முடிக்கிறதுன்னு அர்த்தம். வாங்கி வச்சிருந்தீங்கனா செல் பண்றது. என்ன குடுக்கறோம் 228 என்ன வைக்கலாம் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 227 தான் ஸ்டாப் லாஸ், இல்ல 226.20. அப்ப நீங்க SLM போட்டு ஓகே 226.30 போட்டு 10 ஸ்டாக்கு போட்டீங்கன்னா இவங்களுக்கு இந்த டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் பெண்டிங்ல இருக்கும். கரெக்டா ஆர்டர் போட்டிருக்கீங்களான்னு இந்த ஆர்டர்ஸ்ல போயிட்டு பெண்டிங்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க 226.50 ஒரு பெண்டிங் இருக்கும், ஸ்டாப் லாஸ் இருக்கும், ட்ரிகர் பிரைஸும் இருக்கும், டார்கெட் இருக்கும். இதுல எது ட்ரிகர் ஆகுதோ அது உங்களுக்கு டக்குனு ஒரு பெல் சத்தம் கேக்கும், நோட்டிபிகேஷன் மாதிரி வரும். ஓகேவா, அது வந்துருச்சுன்னா அப்ப நீங்க இமீடியட்டா போய் பெண்டிங்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு முடிஞ்சிருக்கும், கம்ப்ளீட்டட் டார்கெட் கம்ப்ளீட்டட்னா கம்ப்ளீட்டட், ஸ்டாப் லாஸ் கம்ப்ளீட்டட்னா கம்ப்ளீட்டட். கம்ப்ளீட் ஆன உடனேயே மீதி இருக்கிற ஆர்டர் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். சரி ஓகே மேடம், இது ஒண்ணு மட்டும் நாளைக்கு ட்ரைனிங் எடுக்கறேன். ஆமா சூப்பர், இத மாதிரி நீங்க 5 ஸ்டாக் குடுக்குறோமா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக்ல 5-5 லாஸோ ப்ராஃபிட்டோ ஃபர்ஸ்ட் பிராக்டீஸ் பண்ணுங்க. நான் பிராக்டீஸ் பண்ணுங்க மேடம், ஒரு ஸ்டாக் கூட போங்க, தப்பே இல்ல. நீங்க என்ன ப்ரோக்கரேஜ்ல இருக்கீங்கன்னு பாருங்க, 0.01 னா பிரச்சனை இல்ல, இல்ல ஏதா இருந்தாலும் ஓகே. ஒரு ஸ்டாக் தான் 220 ரூபாய்க்கு உங்களுக்கு மொத்தம் மொத்தமா எல்லாம் போனா கூட 1 ரூபா தான் லாஸ், 1 ரூபா 1 ரூபா 50 பைசா லாஸ் ஆகும், 1 ரூபா ப்ரோக்கரேஜ் வரும், மொத்தமா 3 ரூபா தான். பிராக்டீஸ் பண்றதுக்கு ஒரு 100 ரூபாய் செலவு பண்றது தப்பே இல்ல. சரி ஓகே மேடம், அப்புறம் இன்னொரு குவெஸ்டன் மேடம், ஸ்டாக்ல பிராக்டீஸ் பண்ணுங்க, அப்புறம் பவர் கிரிட் அடுத்து இன்னும் 2 ஸ்டாக் ஆட் பண்ணி 3 ஸ்டாக்ல ஆர்டர் போட்டு பிராக்டீஸ் பண்ணுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நான் ஓ ஃபர்ஸ்ட்ல நாளைக்கு ஒன்னு மட்டும் பண்றேன் மேடம், ஏனா இப்போ இதுல வந்து ஆப்ஷன் கோர்ஸ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணுங்க.
ஓகே மேடம், அது நாங்க நம்ம கிட்ட அப்புறம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்க ரெண்டு வாரம் கழிச்சு அட்டெண்ட் பண்ண சொன்னீங்க. ஆமா, இப்ப உடனே வேணா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பிராக்டீஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆப்ஷன் கோர்ஸ் வாங்க. இதுவே எனக்கு இன்னைக்கு எல்லாம் நீங்க சொல்றது புரியுது மேடம். ஒரு சில டைம் அது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்கொயர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் இது மாதிரி ரிஜெக்ட் வந்துருது. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார், நீங்க பிராக்டீஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு அப்படியே அப்படியே வந்து அந்த போட்டோ போன்ல போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். சரிங்க மேடம், நாளைக்கு நான் வந்து பவர் கிட் மட்டும் நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த ரெக்கார்ட் அனுப்புங்க, இதே மாதிரி நான் பண்ணிடுறேன் மேடம். சரிங்க, நான் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் இன்னொரு டவுட்டுங்க மேடம், இப்போ நீங்க இந்த புரோக்கரேஜ் மொத்தம் 3 ரூபா தான் ஆகும்னு சொல்லி சொன்னீங்க இல்லைங்களா? இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் எடுத்தா இன்னைக்கு ஆக்சுவலா நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிருந்தேன், நான் 1000 ரூபீஸ் நான் இன்னைக்கு தான் முத முத உள்ள போட்டேன். அப்புறம் ராஜேந்தர் சார் வந்து என்னமோ ஆப்ஷன்ல ஏதோ போய் பண்ணாரு, அது ஒரு 32 ரூபா லாஸ் ஆச்சு. நான் டாடா ஸ்டீல் டாடா பவர் வாங்கி இதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் சொன்னது வெச்சு பண்ணதுல ட்ரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன மெயில் ஐடி கொடுத்திருக்கீங்களோ அந்த மெயிலுக்கு ஒரு கான்ட்ராக்ட் நோட் ஒன்னு வந்திருக்கும். நான் இப்ப கூட செக் பண்ண மேடம், வரல. இன்னுமே வரும்ங்களா? என்ன வேற வரும்? வர நைட்டே வந்து ஒரு நிமிஷம் நானும் செக் பண்றேன், எனக்கு வந்துருச்சான்னு பாக்குறேன். நைட்டே வந்துரும் கான்ட்ராக்ட் நோட். இங்க என்ன நேம்ல வரும் அப்படினு பாத்தீங்கன்னா அலைஸ் ப்ளூல இருந்து டிஜிட்டல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கற பேர்ல வரும். ஓகே, எனக்கு இன்னும் வரலங்க மேடம். வரல, எனக்கும் இன்னும் வரல. மேபி நைட் கொஞ்ச நேரத்துல அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே மேடம். இப்போ நான் காலையில செக் பண்ணீங்கனா டிஜிட்டல் ஸ்டேட்மெண்ட் னு இருக்கும். நான் ஷோ பண்றேன் பாருங்க உங்களுக்கு. சரி மேடம், எனது இன்னைக்கு 128 ரூபாய்க்கு பக்கமா புடிச்சிட்டாங்க. டிஜிட்டல் ஸ்டேட்மெண்ட் னு வரும். இந்த மாதிரி வரும்போது அத நீங்க எனக்கு எடுத்து அத நீங்க அப்படியே எனக்கு மெயிலா ஃபார்வர்ட் பண்ணாலும் சரி அப்படியே அனுப்பினாலும் சரி, நான் பார்த்துட்டு என்னங்கறத ஷேர் பண்ணிடுறேன். என்ன பண்ணிட்டீங்க இவ்வளவு ப்ரோக்கரேஜ் சொல்றேன். சரி மேடம், நான் வந்தேன்னா உங்களுக்கு மெயில் ஐடி ஃபார் இல்லைன்னா வாட்ஸ்அப் அனுப்புறாங்களா? மெயில் ஐடிக்கு அனுப்புறாங்க மேடம். இதுல வேணாலும் அனுப்புங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். வாட்ஸ்அப்பே பண்ணுங்க, சிம்பிளா செக் பண்ணிட்டு சொல்றேன். சரி, நான் வாட்ஸ்அப் பண்ணிப்பறேன் மேடம். சரிங்க சார். ஓகே, வேற ஏதாவது ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க மேடம். இப்போ நீங்க ஸ்டாப் லாஸ் டார்கெட் தான் கொடுத்தீங்கல, இது எல்லாமே ஒரே ஆர்டர்ல கீம் பண்ண முடியுமா மேடம்? எக்ஸாம்பிள் டிகர் பிரைஸ் ஸ்டாப் லாஸ் டார்கெட் பிரைஸ் அதாவது பிராக்கெட் ஆர்டர்ல போடலாம். இப்போ எனக்கு வந்து 100 ரூபா வந்தா பை ஆகு, ஓகேவா? அப்புறம் 100 ரூபா வந்தா பை ஆகு, டிரிகர் பிரைஸ் அதுக்கு போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் 5 ரூபா, டிரிகர் ஆனதுக்கு அப்புறம் 5 ரூபா ஸ்டாப் லாஸ், 5 ரூபா டார்கெட்னு போடலாம். இந்த மாதிரி நீங்க போட்டு வைக்கும் போது இந்த ரேஞ்ச் வந்தா பை ஆகும், ஸ்டாப் லாஸ் பை ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் ஆகும். அதாவது பிரைஸ் வந்தாதான் பை ஆகும். அதுக்கு தான் இந்த பிராக்கெட் ஆர்டர்ல எஸ்எல்ல பை ஆர்டர் போடுறோம். ஓகே மேடம், அதாவது நீங்க 5 அப்படினு கொடுத்தீங்க அப்படினா 105 ஸ்டாப் லாஸ் 95 டார்கெட் 105 கொடுத்தீங்க நான் கிலோ. ஆமா 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 சார், நான் 105 ட்ரை பண்ண கூடாது. என்னங்க சார்? ஐ மீன் நாங்க டைப் பண்றது வந்து டார்கெட்ல வந்து 105 டைப் பண்ண கூடாது, ஜஸ்ட் 5 மட்டும் தான். 5 னா போடுங்க. அதாவது இங்க பாருங்களே, நீங்க நார்மலா நம்ம வந்து எல்லாமே மார்க்கெட்ல பை பண்ண போறது கிடையாது, நம்ம வந்து அபோவ்ல தான் பை பண்ணுவோம். சோ எஸ்எல் போட்டு என்ன ரேட்டுக்கு மேல பை பண்ணணுமோ அந்த ரேட் போட்டு. பிராக்கெட் ஆர்டர்ல அப்படி போடலாம், எஸ்எல் போட்டு எனக்கு இந்த ரேட்டுக்கு மேல வந்தா பை அப்படின்னு கொடுத்தோம்னா இது வரும். ஆனா இதுக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ராவா ஒரு பிராக்கெட் ஆர்டருக்கு 5 ரூபாய் சார்ஜ். ட்ரிகர் பிரைஸ்ல என்ன போடணும் மேடம்? ட்ரிகர் பிரைஸ்ல வந்து எப்போதுமே பை ரேட்டை விட கம்மியா இருக்கணும். இப்ப பிராக்கெட் கம்மியா இருக்கணுமா? ஸ்டாப் லாஸ் போட்டு நான் 101 ரூபாய் வந்தா பை ஆகு, 100 ரூபாய் 90 பைசா இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள எது வந்தாலும் பை ஆகும்னு அர்த்தம். இப்ப உங்களுக்கு 102க்கு வாங்கணும்னா நீங்க என்ன 103 கொடுக்கணும், இங்க 102 கொடுக்கணும். இது பிராக்கெட் ஆர்டர்ல ஓகேவா? நார்மல் ஆர்டர்ல நீங்க இந்த குழப்பமே உங்களுக்கு வேண்டாம். அதுக்குதான் நான் எஸ்எல்எம் கொண்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க எஸ்எல்எம், எஸ்எல்எம்ல என்ன ரேட் வேணும்? 102 102 மட்டும் கொடுங்க. ட்ரிகர் பிரைஸ் அது இது எதுவுமே கலக்கனா எஸ்எல்எம் அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேட் வந்தா கவர் ஆகும்னு சொல்றது. எஸ்எல்எம்ல போய் ட்ரிகர் பிரைஸ் போட்டுக்கோங்க. நம்ம நார்மலா இன்டர்டே ஆர்டர் போடும்போது இப்படி போட்டாலே போதும்ல? போதும். எஸ்எல்எம்ல அதாவது மார்க்கெட் ரேட்டுக்கு மேல இருக்கிற ரேட்ல வாங்கணும்னா, அதாவது மார்க்கெட் ரேட் வந்து கம்மியா இருக்கு, உங்களுக்கு அந்த ரேட்டை தாண்டி போனா அதிகமா உள்ள ரேட்ல வாங்கணும். ஆமா ஓகே மேடம், ஓகே மேடம். ஆனா எஸ்எல்எம்ல வந்துட்டு நம்ம டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ போட முடியாது, செப்பரேட்டா பண்ண முடியும். போடலாம் எஸ்எல்எம்ல. இப்ப நீங்க பை பண்ணிட்டீங்க, பை வந்து
எஸ்எல்எம் ல போட்டு என்ன ரேட் வேணுமோ அந்த ரேட்ல போட்டு பை கொடுத்துட்டீங்க, 105 வரும்போது பை ஆயிடுது. அதுக்கப்புறம் திரும்ப செல்லுல போய் என்ன ரேட் வந்தா எனக்கு 108 வந்தா டார்கெட் ரீச் ஆகும்னு கொடுத்துறீங்க. திரும்ப ஸ்டாப் லாஸுக்கு பதிலா எஸ்எல்எம் எஸ்எல் ஸ்டாப் மார்க்கெட்னு கொடுத்து எனக்கு 103 வந்தா ஸ்டாப் லாஸ் ஃபிகர் ஆயிடு, அதுலயே நீங்க எஸ்எல்எம் சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப 103 வந்தா செல் ஆயிடுமா? ஆமா, ஸ்டாப் லாஸ் கீழ மார்க்கெட் எப்ப 103 டச் பண்ணுதோ அப்ப ட்ரிகர் ஆயிடும். ஓகே, நம்ம டார்கெட் வந்து ட்ரிகர் பிரைஸ்ல போடுவாங்கல்ல, ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பிரைஸ். புரியல சார்? நம்ம டார்கெட் வந்து ட்ரிகர் பிரைஸ்ல போட வேண்டியதால. ஆமா ஆமா, நம்ம ஸ்டாப் லாஸ் என்னவோ அந்த ட்ரிகர் பிரைஸ்ல போட்டா போதும். நம்ம டார்கெட் வந்து நம்ம டார்கெட்டும் ட்ரிகர் பிரைஸ் தானா? இல்ல, டார்கெட்டுக்கு நீங்க எஸ்எல் யூஸ் பண்ண தேவையே இல்ல சார், நார்மல் செல் போட்டா போதும். ஓகே, நார்மல் செல் வந்து லிமிட் ஆர்டர் போடலாம், அது ஓகே. அது அது லிமிட் போடுங்க, ஸ்டாப் லாஸ் ஓகே, பட் ஸ்டாப் லாஸ்க்கு மட்டுமா எஸ்எல்எம் யூஸ் பண்ணி? எஸ்எல் யூஸ் பண்ணீங்கனா பிரைஸ் போடணும், ட்ரிகர் பிரைஸ் போடணும். இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ரெண்டாவது இது, அதாவது இது வந்து ஹையஸ்டா இருக்கணும், இது வந்து கம்மியா இருக்கணும் ஃபார் பை. 100 ரூபாய்னா இது 99 ரூபா இருக்கணும் ஃபார் பை. செல்லுக்கு என்ன ஆகணும், இது 101 இருந்ததுன்னா இது 101.50 அதிகமா இருக்கணும். இந்த கன்ஃபியூஷன் வர்றதுனால எஸ்எல்எம்னு போட்டு என்ன ரேட் வரு, என்ன ரேட்ல உங்களுக்கு ஃபிகர் ஆகணுமோ அந்த ரேட் மட்டும் போடுங்கன்றீங்கன்னா டார்கெட் போடணும். டார்கெட் போட்ட உடனே ஸ்டாப் லாஸ் போடணும். ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா டார்கெட்டை எடுத்து விட்டுறணும். டார்கெட் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் எடுத்து விட்டுறணும். சோ அதான் ஒரு இதுக்கு வந்து 3 ஆர்டர் அப்போ கிட்டத்தட்ட. ஆமா, அப்படி இல்லாம நம்ம ஸ்டாப் லாஸ் ஆர்டர் மட்டும் போடணும்னா எப்படி? அது கொஞ்சம் காமிங்க. போடலாமே, பை பண்ணதுக்கு அப்புறமா செல்லிங்ல போயிட்டு ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டா போதும், டார்கெட் போடாம. இல்ல மேடம், எஸ்எல் எஸ்எல் ஆர்டர் இருக்குல்ல, அது எஸ்எல் ஆர்டர் வந்து ஸ்டாப் லாஸ் தான் சார். ஓகே, அதுல வந்து பிரைஸ் வந்து நம்ம செல்லிங் பிரைஸ் கொடுக்கலாம் இன் கேஸ் 1 பை நைங்கல. இல்ல, செல்லிங் பிரைஸ் கிடையாது. இங்க பாருங்கலே, செல்ங்கிறது வேற, ஸ்டாப் லாஸ்ங்கிறது வேற. செல்ங்கிறது நீங்க என்ன, போட்டுருவேன் ஸ்டாப் லாஸ் வந்து 98, ட்ரிகர்ல வந்து 98 னு கொடுத்துறோம்ல. நோ 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 நோ, அப்படி இல்ல சார். ஆக்சுவலி நீங்க பை பண்ணிட்டீங்க, 101 க்கு பை பண்ணிட்டீங்க. யூ வாண்ட் டு செல் டு 105. ஆமா, கீழ போயிட்டு லிமிட்ல 105 னு போட்டு செல் கொடுக்கணும். இது ஒரு தனி ஆர்டர். ஓகே, யூ வாண்ட் டு இதுலயே ஸ்டாப் லாஸ் ஆட் பண்ண முடியாதா? போட கூடாது, அப்படி போட கூடாது. ஓகே, செல் ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஒரு தனி ஆர்டர். திரும்ப நீங்க மறுபடியும் செல்லுல வந்து எஸ்எல்எம் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி 98 வந்தா எனக்கு ஸ்டாப் லாஸ் போடுன்னு செல் கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் பெண்டிங்ல இருக்கு, டார்கெட்டும் பெண்டிங்ல இருக்கு. அதான் அந்த பழைய மாதிரி தான். அப்ப 3 ஆர்டர் போடணும் ஒரு இதுக்கு. இல்ல எக்ஸாக்ட்டா, இத நீங்க பிராக்கெட் ஆர்டரை யூஸ் பண்ணீங்க. இப்ப பையில போயிட்டு பிராக்கெட் ஆர்டரை யூஸ் பண்ணீங்கன்னா 3 ஆர்டர் போட தேவையில்ல. எனக்கு 229 ரூபா வந்தா, 228 ரூபா வந்தா பை ஆகு. அதுல இருந்து 2 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 5 பாயிண்ட் டார்கெட்னு பிராக்கெட் ஆர்டர் போடலாம். இந்த மாதிரி போடும் போது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா 5 ரூபாய் உங்களுக்கு ஆர்டர் ப்ரோக்கிங் சார்ஜஸ் வரும். தேவையில்லை, வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து மேல போக போக நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது டார்கெட் வந்து மேல ஏற ஏற ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்கா மாடிஃபை பண்ணிக்கிட்டே வரும். போட்டு மேடம் பைய போகணும். என்னங்க மேடம்,
பை அபவ்னா இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல கேஆர்பிஎல் ஸ்டாக்குக்கு நான் பை கொடுத்துருக்கிறது என்ன லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 291.50 மேலதான் பை கொடுத்துருந்தேன். ஆனா அந்த ஸ்டாக் ஓபன் ஆனது எவ்வளவு 289 ரூபா. சோ நம்ம 289 ரூபால வாங்க கூடாது, 290 ரூபாய்க்கு மேலதான் வாங்கணும். அப்ப 289 ரூபா இருக்கும்போது 291 ரூபால பையின்னு போட்டீங்கன்னா அது 289 ரூபாய்க்கே பை ஆயிடும். உங்ககிட்ட 5 ஆப்பிள் இருக்கு, நீங்க 5 ரூபா சொல்றீங்க, ஒருத்தர் 6 ரூபாய்க்கு குடுங்கிறாரு, 5 ரூபா சொல்றீங்க, அவர் 6 ரூபாய்க்கு குடுங்கிறாரு, நீங்க இமீடியட்டா என்ன பண்ணுவீங்க? 6 ரூபா வாங்கிட்டு குடுத்துருவீங்கல்ல, லாபம் தானே. அந்த மாதிரிதான் மார்க்கெட்ல 289 ரூபாய்க்கு விக்கிற ஸ்டாக்க போயிட்டு நீங்க 291 போட்டீங்கன்னா அது 280 ரூபாய்க்கு குடுத்துட்டு போயிடும். சோ நாம என்ன பண்றோம்னா, எனக்கு 289 ரூபால வாங்காத 291 ரூபா வந்தா வாங்குகிறோம், அதுதான் பை அபோவ். இப்ப நான் இதுல போயிட்டு பை பண்றேன், பை பண்ணி பை பண்றேன், பிராக்கெட் ஆர்டர் யூஸ் பண்றேன்னா நான் எதிர்பார்க்கிற மாதிரி 289 போட்டு அது 291 போட்டு நான் நார்மல் ஆர்டர் போட்டு அது மை ஆயிடும் 289லயே. அதனால ஸ்டாப் லாஸ் போட்டு 289.50 இந்த ரேட் தான் பை ரேட்டு, 291.70 ஒன்னு சேமா போட்டுக்கோங்க, இல்லனா இத கூட இத கொஞ்சம் கம்மியா போட்டுட்டு அல்ல சேமா போட்டுக்கலாம்ல, சேமா போட்டுறது பெட்டர், சேமா போடுறது பெட்டர்ல, சேமாவும் தாராளமா போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? குழப்பம் இருக்குன்னா சேமா போட்டுக்கோங்க, போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் வந்து 2 பாயிண்ட், டார்கெட் வந்து 2 பாயிண்ட்னா குடுத்துட்டீங்கன்னா இந்த 291.70 எப்ப வருதோ அப்பதான் பை ஆகும். 291.70 வந்து பை ஆன உடனேயே ஸ்டாப் லாஸ் வந்து 2 பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். இதே இது மேடம் SLM-ல வந்து ட்ரிகர் பிரைஸ் வந்து சைலண்டா இருக்கும்ல? என்ன சார், SLM-ல வந்து ட்ரிகர் பிரைஸ் போட வேண்டிய அவசியம் இல்ல, அது சைலண்டா இருக்கும்ல? பிரைஸ் போட தேவையில்ல, ட்ரிகர் பிரைஸ் மட்டும் போட்டா போதும். ஓகே, பிரைஸ் போடுறது ட்ரிகர் பிரைஸ் வந்து நம்ம எந்த பிரைஸ் பர்சேஸ் பண்ணுமோ அந்த பிரைஸ்ல போறோமா, அந்த பிரைஸ் போட்டா போதும். வாங்க முடியாது அது சிஎன்சி, அது டே பை டே மாறும். இன்னைக்கு எல்ஜி எக்யூப்மெண்ட் நம்மளால டெலிவரி ஸ்டாக் தான், நம்மளால இன்ட்ராடேல வாங்க முடியாது, அது அது வந்து சர்க்யூட்ல கொண்டு வருவாங்க. அது மேடம் நீங்க வாங்குறீங்கல்ல மேடம், செஞ்சூர் பிரைவேட் எல்ஜி எக்யூப்மெண்ட் இதெல்லாம் நீங்க வாங்குறீங்கல்ல? எல்ஜி எக்யூப்மெண்ட் நம்ம நேத்து வாங்குனோம் சார், இன்னைக்கு வாங்க முடியல சார். செஞ்சூர் பிரைவேட் வாங்குறீங்கல்ல மேடம்? இது போக அவங்க இன்னொரு ரீசன் சொன்னாங்க, உங்க கஸ்டமர் சர்வீஸ்ல வந்துட்டு என்னோட புது அக்கௌண்ட்ங்கனால POA வந்து இது பண்ணாதான் வந்துட்டு AMO போட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, POA ஆக்டிவேட் பண்ணிடுங்க அப்பனா. நம்ம அத நான் ஃபார்ம் சைன் பண்ணி அக்கௌண்ட் கரெக்ட் பண்ணிட்டேன். அதுல சொல்லிருந்தாங்க एक्चुअली POA ஆக்டிவேட் பண்ணாலும் டெலிவரியில தான் வாங்குறேன் போட்டுருந்தாங்க மேடம் ஈமெயில். அது சில ஸ்டாக்ஸ் மட்டும் தான் சார் அப்படி வரும். இன்னைக்கு ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் வந்து சிலருக்கு பை பண்ண முடியல. எனக்கு எல்லா அதர்மே ரிஜெக்ட் ஆயிடுச்சு एक्चुअली. ஆமா, எனக்கு வந்து இன்னைக்கு வெறும் அதானி கிரீன் மட்டும் தான் ரிஜெக்ட் ஆச்சு. ஏன்னா எனக்கு அல ஒரு சிலருக்கு வந்து என்ன ஆகும்னா நீங்க சொன்ன மாதிரி POA இருக்கிறதுனால வரும். இன்னொன்னு, அந்த ஸ்டாக் வந்து டே பை டே வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து டெலிவரிக்கு VTST எல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க, அது ஒரு லிஸ்டே கொடுப்பாங்க. காலையில நீங்க டெர்மினல் பாத்தீங்கன்னா மெசேஜ் வரும், இந்த ஸ்டாக் எல்லாம் என்ன இன்னைக்கு வந்து VTST அலௌடு கிடையாது. அப்ப CNC டெலிவரி எடுத்தா மட்டும்தான் கிடைக்கும். அப்ப அந்த ஸ்டாக்ல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, விட்டுருங்க, CNC ல போய் பை பண்ணாதீங்க, ஏன்னா இதெல்லாம் இன்ட்ரா டே ஸ்டாக். அப்ப அடுத்த ஸ்டாக்ல மட்டும் opportunity கொடுங்க. இன்னும் யாரா மேடம் அன்மியூட் போட்டு CNC லே பை பண்ணி நம்ம செல் பண்ணலாம்ல? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லு, CNC ல வாங்குனா அன்னைக்கு இன்ட்ராடேல செல் பண்ண முடியாது, டெலிவரியில 2 நாள் கழிச்சு தான் செல் பண்ணுவோம். T+2 தான் செல் பண்ண முடியும். திங்கள் வாங்குனா புதன் சாயந்தரம் தான் கிரெடிட் ஆகும், வியாழக்கிழமை தான் விற்க முடியும். இல்ல மேடம், அது ஒரு ட்ரிப் செக் பண்ணுங்கல CNC ல. நான் நேத்துக்கு செல் பண்ணேன் இந்த டேட்டா ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ரீசன் நல்ல ஸ்டாக் இல்லைன்னா அதை நம்ம வாங்க முடியாது.
மேடம் இன்னொன்று எனக்கு சொல்றது அந்த பீன் வருங்க மேடம், அதானி வில்மர் பீன் வந்தா நீங்க சொல்ற மாதிரி அன்னைக்கு வாங்கி அன்னைக்கு விற்க முடியும் டி பிளஸ் டூ அந்த பி அந்த பீன் ஒரு ரெண்டு லெட்டர் ஆயிடாச்சுன்னா அந்த மாதிரி வருங்களாமா. நான் எனக்கு ஒரு சொன்னாரு இப்போ ஏட் அதானி வில்மர் ருசி சோயா மட்டும் இருந்துச்சுன்னா அன்னைக்கே வாங்கலாம் அன்னைக்கே விற்கலாம் எல்லாம் பண்ணலாம் மேடம். ருசி சோயா பீன் ரெண்டு லெட்டர் ஆட் ஆகி வரும் அந்த ஸ்டாக்குக்கு பின்னாடியே அந்த மாதிரி வந்தா அது வந்து அன்னைக்கு வாங்கி அன்னைக்கு விற்க முடியாது. ஈக்விட்டி ஈக்வி ஈக்யூன் வர மாதிரி பீன் வரும் அப்படிங்கறாரு. இப்போ நீங்க பீன் வந்து ட்ரை பண்ண கூடாது. ரிலையன்ஸ் டிக் பண்ணீங்கனா ஈக்யூ வந்தா ஈக்விட்டி ஸ்டாக். இங்க பாருங்க ஆர்காம் பீன் வருது பாத்தீங்களா? ஆ பீன் வந்தா டி பிளஸ் 2 ல தான் விற்க முடியும். பீனா என்ன மேடம் அது? பி பீனா என்ன एक्चुअली என்ன அப்ரிவேஷன்? பீனா என்ன செட்டில்மெண்ட் அப்படின்னா செட்டில்மெண்ட் ஆன அப்புறம் தான் நம்மளால வாங்க விற்க முடியும். இப்ப சில சமயங்கள் மார்க்கெட் ஓடிட்டு இருக்கும் ரன் ஆயிட்டு தான் இருக்கும் ஆனா செட்டில்மெண்ட் ஹாலிடேவா இருக்கும். இப்ப 16ஆம் தேதி தான் செட்டில்மெண்ட் ஹாலிடேன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த டி பிளஸ் டூ கிடையாது டி அன்னைக்கு லீவு அப்ப நமக்கு செபி ஒர்க் ஆகாது. அப்ப என்னைக்கு டி பிளஸ் டூனா புதன் திங்கள் சாரி திங்கள் மார்க்கெட் லீவு செவ்வாய் செட்டில்மெண்ட் ஹாலிடேனா வெள்ளிக்கிழமை வாங்கின ஸ்டாக்கு புதன் வியாழக்கிழமை தான் கிரெடிட் ஆகும். அப்ப அதுதான் வந்து செட்டில்மெண்ட் ரோலிங் செட்டில்மெண்ட்னு அர்த்தம். ஓகே மேடம். பிஇன்னு போட்டிருக்கிற ஸ்டாக் எல்லாமே செட்டில்மெண்ட் தான் ஓகேங்களா டி பிளஸ் டூ தான். சில ஸ்டாக்ஸ் பிஇன்னு போடல அப்படின்னா கூட இப்ப எல்ஜி எக்யூப்மெண்ட் பாருங்க ஏ குரூப் ஸ்டாக் தான் அது. ஏன்னா அந்த ஸ்டாக்ல வந்து ஹை லிக்விடிட்டி இருக்கும். அப்ப இமீடியட்டா என்ன பண்ணுவாங்கன்னா செட்டில்மெண்ட்ல வந்தாதான் விற்க முடியும்னு சொல்லிடுவாங்க. நேற்று பாருங்க ஒரே நாள்ல அது வந்து 469ல இருந்து 418 என்ன ரீசன்னா ஒரே நாள்ல ஏன் இது திடீர்னு ஏறி இறங்கிருக்கு அப்படின்னு மானிட்டர் லிஸ்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. மேனுப்ளேட் ஏதாவது பண்ணிருக்காங்களா ஒரு ஃபேக் ஆர்டர் ஏதாவது விழுந்திருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்ப அந்த நேரத்துல நமக்கு டெலிவரி பண்ணா டெலிவரியில வேணா வாங்கிக்கோ இன்ட்ராடே எல்லாம் அலௌட் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இதே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்ல ஸ்டெப் பை இதெல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி இருந்திருக்கும். பட் உங்களுக்கு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு ஆள் இல்லாம இருந்திருக்கும். இனி நம்ம எப்போதுமே அடிக்கடி கனெக்ட் ஆவோம். அப்ப உங்க டவுட் எல்லாம் நீங்க பஞ்ச் ஆஃப் டவுட் கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப மேடம் நார்மலா வந்து இன்ட்ராடே ஆர்டர் வந்து நம்ம பிராக்கெட் ஆர்டர் போடுறது தான் பெட்டர் இல்ல? ஆ 4 ரூபாய் போனா கூட தொந்தரவு இல்லைங்க மேடம். சார் அதுல காஸ்ட் கூட வரும் உங்களுக்கு நார்மலா நல்ல ஆர்டர் போட இல்ல இல்ல 4 ரூபாய்ங்கிறது வந்துட்டு एक्चुअली நம்ம 10 ஆர்டர் போட்டோம்னா 40 ரூபாய் தான எக்ஸ்ட்ரா போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணலாம் ஒண்ணு தப்பு இல்ல கிளிப் எடுத்து ஒரு ஆர்டருக்கு தான 40 ரூபாய் பேக்கெட் போட்டு ஒரு ஆர்டருக்கு. ஆமா சார் இல்ல மேடம். ஹலோ என்ன சார் பேக்கெட் ஆர்டர் போட்டா இப்ப ஒரே ஆர்டர் முடிஞ்சிரும் நமக்கு டார்கெட் வந்தவனா அதுவா சரி நீங்க பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. எனக்கு சார்ஜஸ் ஏதாவது எக்ஸஸா போடுறாங்கன்னு தெரியல. நாளைக்கு ஒரு நாள் ஒரு ஆர்டர் போட்டு பார்த்துட்டு கான்ட்ராக்ட் நோட்ல செக் பண்ணுங்க. நாளைக்கும் நான் பிராக்கெட் ஆர்டர் போட்டு பாக்குறேன். மேடம் கஸ்டமர் கேர்ல செக் பண்ணா கூட சொல்வாங்கல நான் செக் பண்ணி பாக்குறேன். ஆ சொல்லுவாங்க சார். இல்ல மேடம் மேடம் ஆர்வம் பேசுறேங்க. ராஜேந்திரன் சார் சொன்னாப்படி இன்னைக்கு நான் இது மாதிரி ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஒரே இதுல வரணும்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்னாரு பிராக்கெட் ஆர்டர்ல போட்டா உங்களுக்கு 4 ரூபாய் சார்ஜ் அதிகம் வரும். 4 ரூபாய் நீங்க ட்ரை பண்ணலாம் சார். நீங்க ரொம்ப புதுசுனா ட்ரை பண்ணுங்க. ஆ எங்களுக்கு என்ன மேடம் இப்ப நார்மலா மூணு இடத்துல நாங்க போய் பண்ணனும். எங்கயாவது மிஸ் பண்ணோம்னா லாஸ் ஆனா லாவும் ப்ராஃபிட் பண்ணாலும் வரும். அது எப்படி போடுறது எந்த மாதிரி போடுற ஆப்ஷன் இருக்கு சார் அதுல நீங்க போடலாம். இது வேண்டானா போட வேண்டாம். இது பாருங்க பை பண்ணுங்க. இப்ப நான் இன்ஸ்ட்ரூமென்ட் போடுறேன் பிராக்கெட் ஆர்டர்ல இங்க இருக்கு பாருங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். மேடம் அது பர்சன்டேஜ்ல போடுங்களா எப்படி போடுங்க மேடம்? இல்ல நீங்க இப்ப 460 ரூபாயில வாங்கணும் அப்படின்னா 460 சார் நல்லா கேட்டுக்கோங்க. பை அபவ் போடணும் ஸ்டாப் லாஸ் போட்டு என்ன ரேட் வேணுமோ அந்த ரேட்டு தான் போடணும். ஸ்டாப் லாஸ் வந்து இப்ப நான் என்ன 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 கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள்
பவர் கிரிட்க்கு வந்து ஸ்டாப் லாஸ் 996னா 998க்கு மேல பை 998. அப்ப 996 998க்கு 996.20க்கு டிஃபரண்ட் எவ்வளவு? 2 ரூபாய் 20 பைசானா 2 ரூபாய் 20 பைசா தான் இங்க போடணும். டார்கெட் 1 ரூபாய் 80 பைசானா 1 ரூபாய் 80 பைசா தான் போடணும். புரியுதா? ஓகே மேடம். என்னங்க சார்? ஆ, ரன்னிங் மார்க்கெட்ல ஸ்டாப் லாஸ் தேவையே இல்ல, அப்படியே அந்த ரேட்ட போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. இல்ல அதுலயும் அதுலயே ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்ல மேடம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு பவர் கிரிட் 600 போல போயிட்டு இருக்குது, அது ஏறி இறங்கிட்டு இருக்குது, எனக்கு ஒரு 598 தான் வேணும் அப்படின்னு போட்டா அந்த அந்த இடத்துல போடலாம் இல்லைங்களா? 598 டிகிர் 598 போட்டு போடலாம் இல்லைங்க மேடம்? போடலாம் சார். ஓகே மேடம். மேடம் அதுக்கு இன்னொரு டவுட், இப்போ நான் வந்து பிகினர் தான், அழகு போயிருப்பாரு, 10 மினிட்ஸ் ஸ்டார்ட் வந்து பார்த்துருக்கேன் மேடம். இந்த கன்ஃபர்மேஷன் சொன்னீங்க இல்லையா, ஒரு கேண்டில் வந்து முடிஞ்சு அடுத்த கேண்டில் ஆகக்குள்ள வந்து ரேட்டு நீங்கள் பை அபோவ் பண்ண அந்த ரேட்டு மாறுது மேடம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 hour ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலேயே எடுக்குது அந்த கேண்டில் மாறுறதுக்கு, அதுக்குள்ளே ரேட் பை அபோவ் போயிடுது அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் அது சொன்னீங்க இல்லையா. அது யூஸ்வலாக வந்து 5 மினிட்ஸா 10 மினிட்ஸா இல்லை ஒரு 1 மினிட் கேண்டில் பார்க்கணுமா மேடம் அந்த கன்ஃபர்மேஷன் பார்க்கறது? 5 மினிட்ஸ் கேண்டில் தான். ஓகே, 5 மினிட்ஸ். ஓகே, இப்போ 5 மினிட்ஸ் வந்துட்டு அந்த கன்ஃபர்மேஷனுக்கு வந்து அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பயோ பிரைஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேடம்? அதான் சார், 3 டைப்ல போடுங்க. 1, மார்க்கெட் ஓபன் ஆன உடனே கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா போடுங்க. இல்ல அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணி, இப்ப இந்த ஸ்டாக் பாருங்க 291 தான் பை. ஓகேவா? நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில் தான் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா வெயிட் பண்ணி வாங்கலாம். இல்லை என்ன கன்ஃபார்மா நல்லா இருக்கும், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்க தயாருன்னா நீங்க மார்க்கெட் 9:15 ஓபன் ஆன உடனேயே கடகடன் அந்த ஸ்டாக் எல்லாத்துக்குமே பிராக்கெட் ஆர்டர்ல பை அபவ் ரேட் போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. அது ஒன்ஸ் ட்ரிகர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஓபன் ஆனது காலையில வந்து இங்க ஓபன் ஆயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு 210 மினிட்ஸ் வச்சிருக்கேன், 292.60. நம்ம கொடுத்துருக்கிறது 291.70, ஆனா நம்ம கொடுத்த லெவல தாண்டிடுச்சு. செகண்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னா செகண்ட் கேண்டில் 293 பை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஆஸ் யூஷுவலா என்ன ஸ்டாப் லாஸோ அந்த 3 ரூபா ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மேற்கொண்டு அது மேலே ஏறுது. இதனால் இதுவும் நீங்க பண்ணலாம். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் கேண்டில் பை ஓப்பன் ஆன உடனேயே ஓப்பனும் ஹையும் சேமா இல்லை அப்படின்னா நீங்க பை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓப்பன் ஹை சேமா இருந்தா என்ட்ரி கொடுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, குஜராத் ஆல்கலிஸ், இந்த பங்கு இன்னைக்கு ஓப்பன் ஹை சேம். ஸோ அதனால இந்த ஸ்டாக்ல இப்ப இமீடியட்டா ஓப்பனிங்ல பை வேண்டாம், வெயிட் பண்ணி அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா பை பண்ணிக்கலான்னு பார்த்து இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பையிங் கிடைச்சது. அது கூட நம்ம கொடுத்த அந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணல பெருசா. இப்போ எனக்கு டேட்டா வந்து ஆப்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், மொபைல் லேப்டாப் ப்ராப்ளம், ஆப்ல யூஸ் பண்றேன் மேடம். ஆப்ல வந்து இன்டர்நெட் ப்ரௌசர் யூஸ் பண்ணலாமா, அது கொஞ்சம் ஸ்பீடா இருக்குமா? ஆ, பண்ணலாம் சார், மொபி யூஸ் பண்ணலாம், ஆண்ட் மொபியே யூஸ் பண்ணலாம், ப்ரௌசரும் யூஸ் பண்ணலாம். நான் சொல்லிருந்தேன் இல்லையா, அதுதான் பவர். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆல, அது கொஞ்சம் நேரங்கள் சார் ரிஃப்ளெக்ட் ஆச்சு எனக்கு. அதான் சொல்லிருக்கேன், நீங்க மொபைல்ல யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா உங்களுக்கு கால் வந்ததுன்னு வெச்சுக்கோங்களே, நெட் கனெக்ட் ஆகாது, அப்ப சாட் டிஃபர் ஆகும், அவ்வளவுதான் வித்தியாசம் வரும். ஓகே மேடம். ஓகே, நீங்க ரிஃப்ளெக்ட் பண்றவங்க லேப்டாப்ல பண்ணும்போது கொஞ்சம் நல்ல அட்டென்ஷன் இருக்கும். சரி, ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Good night to all. Thank you so much for joining. Okay, madam. Thank you, madam. Happy trading and profitable trading for tomorrow. Thank you, madam. Thank you. Thank you.